உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருக்குது இது வரைக்கும் என்னை பற்றி வர ரூமர்ஸ்கெல்லாம் பதில் சொல்லாமல் ரொம்ப அமைதியாகவே இருந்துகிட்டு இருந்தேன் ஆனால் இந்த தடவை அப்படிலாம் சும்மா விட்டுற மாட்டேன் ஒரு விஷயத்த உங்களுக்கு தெளிவுபடுத்த விருப்பப்படுறேன் நான் எந்த பெரிய ஹீரோக்களோடையும் வரிசையாக படங்களை நடிக்க ஆசைப்படவே இல்லை நான் ஏற்கனவே அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து உட்காந்துருக்கேன் இப்போது என்னுடைய கோல்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு பொண்ணா என்னுடைய பவுண்டரிஸ் எது அப்படிங்கிறது எனக்கு உறுதியா தெரியும் பல வருடங்களா என்னை பத்தி சோசியல் மீடியாவில் வதந்திகள் வரும்போதும் மற்ற நடிகர்களோட சேர்த்து வச்சு பேசும்போதும் நான் அமைதியாக தான் இருந்திருக்கேன் ஆனால் எனக்கு சுயமரியாதை தான் முதல்ல முக்கியம் ஸ்டாப் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை அதை இங்கே நான் சொல்கிறது தான் சரியா இருக்கும் என்னை பற்றி வர வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க யாருமே முயற்சி பண்ணலை என்னோட ஃபீலிங்ஸை பற்றியும் யாருமே கவலைப்படலை நான் எப்பையும் என்னோட பெயரை பயன்படுத்தி அட்வான்டேஜ் எடுத்துட்டதே கிடையாது நான் எப்பையும் சரியான விஷயங்களுக்காக உறுதியாக ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன் அதே போல் ஒரு நேர்மையை தான் என்னுடைய தொழில்துறையை சேர்ந்தவங்க கிட்ட இருந்தும் நான் எதிர்பார்க்குறேன் பொய்யான வதந்திகளை பரப்புறவங்க எங்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு ஆக்டர் சிம்ரன் ரொம்பவே எமோஷ்னலாக போல்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆக்டர் சிம்ரன் பரபரப்பாக படங்களில் நடிச்சிட்டு இருந்தப்போ அவங்கள பத்தி ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்திருக்கு ஆனால் அதெல்லாம் சோசியல் மீடியா இல்லாத காலம் பெருசா அந்த வதந்திகள் ரீச்சும் ஆகாது ஆனால் இப்போ அப்படி கிடையாது சினிமா துறையில மூத்த பத்திரிகையாளராக இருக்கிற சிலர் தங்களோட பல வருட அனுபவங்களை வச்சு யூடியூப்பில் பேசிட்டு இருக்காங்க அவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான்னு மக்களும் நம்பிட்டு இருக்காங்க அந்த வகையில சமீபத்தில் யோகி பாபு பத்தி பேசி பெரிய சர்ச்சையான வலைபேச்சு பத்திரிகையாளர்கள் தற்போது சிம்ரனோட விஷயத்திலையும் சிக்கியிருக்காங்க சில நாட்களுக்கு முன்னாடி அவங்க போட்டிருந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அசலூர்காரன் அப்படின்னா ஆழம் தெரியாமல் காலை விட்டுருவான் ஆனால் உள்ளூர்காரனுக்கு ஆழம் தெரியும் அதே போல் அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது சினிமா தயாரிக்கிறேன்னு சொல்லிட்டு நடிகை நடிகர்கள் எல்லாம் வருவாங்க இங்கே வந்தால் எவ்வளோ அவஸ்தப்படணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது நடிகர் நடிகைகளே ஹீரோ ஹீரோயினா சினிமாவை பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும் ஜூஸ் கொடுக்கறதுக்கு சூப் போடுறதுக்கு எல்லாம் ஆட்கள் இருப்பாங்க அவங்களே ப்ரொடியூசராக மாறும்போது சினிமா வேற மாதிரி இருக்கும் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இதெல்லாம் தெரியாத சிம்ரன் சமீபத்தில் விஜய்கிட்ட போயிட்டு சார் உங்களை வச்சு படம் ப்ரொடியூஸ் பண்ண விருப்பப்படுறேன் எனக்கு டேட் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் விஜய் ரொம்ப அழகாக யதார்த்தத்தை எடுத்து சொல்லியிருக்காரு எப்பயுமே என்னுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது ஏகப்பட்ட சிக்கல்கள் வரும் அதையெல்லாம் நீங்கள் தாங்க மாட்டீங்க பிரச்சனைகள்லாம் எங்கேருந்து வரும்னே தெரியாது அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் ஹாப்பியாக இருங்க அப்படின்னு தளபதி விஜய் சொன்னதா நடிகை சிம்ரன் பற்றி வலைபேச்சில் பேசியிருக்காங்க இவங்க பேசின விஷயங்கள் பாலிவுட் வரைக்கும் போய் சிம்ரனையும் விஜய்யும் சேர்த்து வச்ச வதந்திகள் பரவ ஆரம்பிச்சிருச்சு இதனால தன்னோட நட்பு வட்டாரத்திலையும் இதை பற்றி தப்பாக பேச ஆரம்பிக்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை நான் எல்லா புகழையும் பார்த்துட்டு வந்து அமைதியா இருந்துட்டு இருந்துட்டுருக்கேன் என்னை பத்தி இப்படி வதந்திகளை ஸ்ப்ரெட் பண்ணவங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சிம்ரன் சொல்லியிருக்காங்க